வைட்டமின் சி ஊட்டச்சத்து இந்த பழத்து ஆரஞ்சு பழத்தை விடவும் மாண்டரின் பழத்தில் தான் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளுக்கு தேவையான 25-26% வைட்டமின் சி ஊட்டச்சத்து இந்த ஒரே ஒரு சின்ன மாண்டரின் பழம் மூலமாக நம்ம உடலுக்கு போய் சேர்ந்துடும். இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்ப்போம் இல்லையா, வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்னாலே ஆரஞ்சு பழத்தை தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஆரஞ்சு பழம் அப்படின்றது வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகம் உள்ள ஒரு பழம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதை விடவும் இந்த சின்ன ஆரஞ்சு பழம் சொல்கிறாங்க இல்லையா, மாண்டரின், இதில் தான் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்குறதோட மட்டும் கிடையாது, வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம சருமத்தை நல்லா பிரகாசமாக பல பளப்பாக தென்பட வைக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்கறதுக்கு வெளிப்புற தோற்றம் ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்கக்கூடிய மாண்டரின் அப்படின்ற ஒரு முக்கியமான பழத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு பழத்துக்கும் மாண்டரின் பழத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இந்த மாண்டரின் அப்படின்ற பழம் பார்க்கறதுக்கு ஆரஞ்சு பழம் மாதிரியே தான் இருக்கும். இதனால் நிறைய பேர் இதை கடைகளில் ஆரஞ்சு பழம் நினைத்தே வாங்கிடுவாங்க. ஆனால் இது பார்க்கறதுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தை விடவும் இந்த மாண்டரின் பழம் அப்படின்றதோட சைஸு கொஞ்சம் சிறிதளவில் இருக்கும். இந்த மாண்டரின் அப்படின்ற பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும்னா, ரொம்ப குறிப்பாக இதில் ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. ஒன்று பீட்டா கெரோட்டின், ரெண்டாவது பீட்டா கிரிப்டோசாந்தின் அப்படின்னு. ஆரஞ்சு பழத்தை விடவும் இந்த பீட்டா கெரோட்டின், பீட்டா கிரிப்டோசாந்தின் அப்படின்றது இந்த மாண்டரின் பழத்தில் தான் அதிக அளவில் இருக்குது. இந்த பீட்டா கெரோட்டின், பீட்டா கிரிப்டோசாந்தின் இது ரெண்டுமே என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும்னா, நம்ம உடம்புல முதல்ல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தும். ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, வளர்கிற குழந்தைகளுக்கு நல்ல சரியான ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், அவங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. குழந்தைகளுக்கு சரியான வளர்ச்சிக்கு இந்த பீட்டா கெரோட்டின், கிரிப்டோசாந்தின் அப்படின்றது ரெண்டுமே ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பீட்டா கெரோட்டின் அப்படின்றது பொதுவாக நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப தேவையான ஒன்று. அது ஆரஞ்சு பழத்தை விடவும் இந்த மாண்டரின் பழத்தில் தான் அதிக அளவில் இருக்குது. நம்ம கண் பார்வையை நல்ல கூர்மையாக்கி கண் பார்வை திறனை அதிகப்படுத்துறதோடு மட்டும் கிடையாது, பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை கண் நோய், அப்படி இல்லைன்னா கிளௌக்கமா இல்லை கண் புரை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி கண் பார்வையை நல்ல கூர்மையாக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். இதோட மட்டும் கிடையாது, இந்த ஆரஞ்சு பழத்துக்கும் மாண்டரின் பழத்துக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னென்னா, வைட்டமின் சி ஊட்டச்சத்து இந்த பழத்து ஆரஞ்சு பழத்தை விடவும் மாண்டரின் பழத்தில் தான் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளுக்கு தேவையான 25-26% வைட்டமின் சி ஊட்டச்சத்து இந்த ஒரே ஒரு சின்ன மாண்டரின் பழம் மூலமாக நம்ம உடலுக்கு போய் சேர்ந்துடும். இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்ப்போம் இல்லையா, வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்னாலே ஆரஞ்சு பழத்தை தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஆரஞ்சு பழம் அப்படின்றது வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகம் உள்ள ஒரு பழம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதை விடவும் இந்த சின்ன ஆரஞ்சு பழம் சொல்கிறாங்க இல்லையா, மாண்டரின், இதில் தான் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்குறதோட மட்டும் கிடையாது, வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம சருமத்தை நல்லா பிரகாசமாக பல பளப்பாக தென்பட வைக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். சருமத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங்காக செயல்படும், அதாவது சீக்கிரமே வரக்கூடிய விரிங்கிள்ஸ், சரும சுருக்கங்கள், ஒரு சிலருக்கு இந்த நெத்தியிலலாம் ஃபைன் லைன்ஸ் அதிகமாக தெரியும், கண்ணுக்கு கீழே ஸ்கின் எல்லாம் சேக் ஆயிருக்கும் இல்லையா, இதெல்லாம் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். ஸ்கின்னை எப்போவுமே நல்லா யங்காக சப்பிளாக ரொம்ப சாஃப்டாக தென்பட வைக்கவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் வைட்டமின் சி அப்படின்றது. இதோட மட்டும் இல்லை, வைட்டமின் சி டெஃபிஷியன்சி, வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்கும் இந்த மாண்டரின் பழம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டே வர்றதால. ஏன்னா ஒரே ஒரு சின்ன மாண்டரின் பழம் நீங்கள் சாப்பிட்றதால பார்த்தா ஒரு நாளைக்கு தேவையான 25% வைட்டமின் சி நம்ம உடம்புக்கு போய் சேர்ந்துடும். இந்த ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் பாதிப்பு வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடியது, ஈறு அழற்சி நோய், அதாவது ஈறுகளில் ரத்த கசிவு, ஈறுகளில் வீக்கம், இதெல்லாம் வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடு நம்ம உடம்புல வந்ததுன்னா ஏற்படக்கூடிய வியாதி. இதெல்லாம் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, லிமோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாண்டரின் பழத்தில் அதிக அளவில் இருக்குது. இது நம்ம உடம்புல புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும். எப்படின்னா, நம்ம உடம்புல புற்றுநோய் செல் ஒவ்வொன்றத்தோட வளர்ச்சியுமே தூண்டக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக எதிராக செயல்பட்டு புற்றுநோய் செல் வளர்ச்சி ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோயெல்லாம் வராமல் தடுக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயெல்லாம் கூட வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு இந்த மாண்டரின் பழத்தில் இருக்கக்கூடிய லிமோனின் அப்படின்ற ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். ஏன்னா இதுவும் சிட்ரஸ் ஃப்ரூட் வகையை சேர்ந்த ஒரு பழம் அப்படின்ற காரணத்தினால நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை தூண்டும். இதனால் பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாகாமல் கரெக்டாக எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும், ஃபேட் அக்குமுலேஷன் ஏற்படாமல் தடுக்கும். அதே சமயம் நார் சத்து அதிகமுள்ள ஒரு பழம் இது, சால்யூபிள் ஃபைபர் அப்படின்ற நார் சத்து அதிகமாக இருக்க காரணத்தினால இந்த மாண்டரின் பழம் தொடர்ந்து சேர்த்துட்டே வரவங்களுக்கு நம்ம அன்றாட உணவில்
குடல் புற்றுநோய் கூட ஏற்படாமல் தடுக்க முடியும். குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும். ஏதாவது அஜீரண பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணிட்டோம் நாளடைவில். மல சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக பார்த்தா இந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு மாண்டரின் பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா இந்த பழம் நீங்கள் தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். கிட்னி ஸ்டோனே உருவாகாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பழத்தில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் கிடையாது, இந்த பழம் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டே வர்றதால நீரிழிவு நோய் பாதிப்பு கூட ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பழத்தில் மெக்னீஷியம் பொட்டாசியம் அப்படின்ற ரெண்டு ஊட்டச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. இந்த மெக்னீஷியம் பொட்டாசியம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும். உங்களில் யாருக்காவது ஹை பிபி இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு பழம் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி மாண்டரின் பழத்தையும் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது உயர் ரத்த அழுத்தத்தை நாளடைவில் படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் இந்த மாண்டரின் அப்படின்றதும் ஒன்று. இப்போ ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே இதயம் உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்பட்டு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிட முடியும். இந்த மாண்டரின் பழம் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி எடுத்துகிட்டே வர்றதால லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு, இந்த கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ளே போய் இந்த கொழுப்பு படியும் போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேராமல் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். இது லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்ற கெட்ட கொழுப்போட அளவை எப்பவுமே கம்மியாக கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுறதால மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட ரொம்பவே கம்மி தான். இதனாலேயும் இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்படும். இதனால் மாண்டரின் பழம் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில், ஆரஞ்சு பழம் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த பழத்தையும் நம்ம அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.